ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் காமெடி மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ரெண்டு பார்ட்டு ஏற்கனவே நம்ம மூவி டே சேனல்ல போட்டிருக்கு. அந்த மூவிஸும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2008 ஃபேண்டசி காமெடி படமா ரிலீஸ் ஆயிருந்த ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸ் அட் த ஒலிம்பிக் கேம்ஸ். அதாவது நம்ம சோமபான ஃப்ரெண்ட்ஸ் ஒலிம்பிக்ல கலந்துகிட்டா எந்த அளவுக்கு மாசா இருக்கும் அப்படிங்கறத பத்தி காமிக்கிற படம் தான். முதல்ல இந்த படத்துல ஒன் லைன் என்ன பாத்துடலாம். ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸ்க்கு லவ் சிக்ஸ்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவரு ஒரு நாட்டோட இளவரசிய காதலிக்க அந்த காதலிய கைப்பிடிக்கிறதுக்காக நம்ம ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸோட ஃப்ரெண்டு ஒலிம்பிக்ல கலந்துக்க கூடவே ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. கடைசியில ஆஸ்டரிக்ஸும் ஓபெலிக்ஸும் அவங்க ஃப்ரெண்டை வின் பண்ண வச்சாங்களா, வின் பண்ணி அவரு அவர் லவ் பண்ண இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கறத கலக்கல் காமெடியாவே இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. சரி, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. இது எந்த நாட்டோட மேப்னா ரோம் நாட்டோட மேப் தான். இந்த ரோம் நாட்டை ஒட்டு மொத்தமா அந்த அரசர் கைப்பற்றினப்போ ஒரு கிராமம் மட்டும் தன்னிச்சையா நாங்க தாண்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த கிராமம் என்னன்னு சொல்லி காமிக்கும் போதுதான் அது கவுல் கிராமம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படி ஒரு கிராமம் தனியா இருக்குன்னா இந்த கிராமத்துல யார் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸ் தான். இப்ப அப்படியே வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. யார் இவருனா நம்ம ஆஸ்டரிக்ஸ் அண்ட் ஓபெலிக்ஸோட ஃப்ரெண்டு லவ் சிக்ஸ் தான். இவருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி இவரு லவ்ல சூப்பரா சிக்ஸர் அடிப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா லவ் பண்ற ஆளு. அது மட்டும் இல்லாம இவரு ஒரு போயிட்டும் கூட. சோ கவிதையை வச்சே கணக்கு போட்டதுல இவரு ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்பதான் தன்னோட புறா மூலமா காதல் கவிதைய தன்னோட காதலிக்கு அனுப்ப பின்னாடியே லவ் சிக்ஸும் காதலிய பார்க்க போறார். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிறது பார்க்காத காதல். எத்தனை நாள் தான் நானும் இப்படியே பார்க்காம காதலிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரோம்ல இருந்து கிரீஸுக்கு பொடிநடையவே நடந்து தன்னோட காதலிய பார்க்க போறார். அதாவது இது ஒண்ணும் பக்கத்து ஊர் கிடையாது. 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அப்படியே நிறைய சாகசம் எல்லாம் பண்ணி கரடியோட குகைக்குள்ள போய் படுத்து கிரீஸ் நாட்டுக்கு பயணம் செய்யறாரு. இவ அப்படி சீனை கட் பண்ணா நம்ம லவ் சிக்ஸ் அனுப்பிச்ச அந்த புறாவை தான் காமிக்கிறாங்க. அது நேரா கிரீஸ் நாட்டோட மாளிகைக்கு போய் கிரீஸ் நாட்டு ராணிக்கிட்டே போகுது. இந்த புறாவை பார்த்தனே கிரீஸ் நாட்டு ராணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இது ஒன்னும் முதல் டைம் வரது கிடையாது. அப்படியே அந்த புறா கழுத்துல இருக்கிற அந்த காதல் கவிதையை எடுத்து பாக்குறாங்க. அப்படியே ஒரு சின்ன பாக்ஸ் இந்த ஒரு பெரிய பேப்பரை உருவுறாங்க. அந்த பேப்பரை உருட்டி விட்டா அது 10 நீளத்துக்கு போகுது. அதுல இருக்கிற காதல் வார்த்தை எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லவ் சிக்ஸ் அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, நான் என்னோட இடத்துல இருந்து கிளம்பிட்டேன், சீக்கிரமாவே உன்னோட கண்கள் என்ன பார்க்கும், இன்னும் 3 நிலவை வரதுக்குள்ள நான் அங்க வந்துருவேன்னு சொல்லி கவிதையை எழுத கிரீஸ் நாட்டு இளவரசியும் அவங்க லவ்வர் லவ் சிக்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. இப்ப அப்படியே கேமரா மூவ் பண்றாங்க. பார்த்தா லவ் சிக்ஸ் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தனே சரி நம்ம மாளிகைக்குள்ள போகணும் இல்லையா, இங்க ஒரு கியூ நின்றுக்கு, இதுதான் வழியோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடுவுல வந்து போறாரு. அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் உனக்கு எங்களை பார்த்தா ஆளா தெரியலையா, போய பின்னாடி இருந்து வாயா அப்படின்னு சொல்ல, ஓடா எனக்கு இதை விட்டா இன்னொரு வழி அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில வேலை செய்யறவங்க எல்லாம் வெளியே வந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியா உள்ள போயிடாரு. அங்க எதுக்காக இந்த கியூ நிக்கிறாங்க அப்படின்னா, கிரீஸ் நாட்டுல ஒலிம்பிக் கேம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒலிம்பிக் கேமுக்கு செலக்ட் ஆகுதுதான் அத்லெட்ஸ் எல்லாம் அந்த கியூல நிக்கிறாங்க. லவ் சிக்ஸும் அரண்மனைக்குள்ள வந்தாச்சு. அங்க பார்த்தா கிரீஸ் நாட்டு இளவரசியும் அந்த ராஜாவும் ஒரு முக்கியமான வாக்குவாதத்துல இருக்காங்க. என்ன அப்படி ஒரு வாக்குவாதம் அப்படின்னா, ராஜா இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு முடிவு பண்ணி ஜூலியஸ் சீசரோட பையன் ரூட்டஸை தேர்ந்தெடுத்துப்பார். இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது கிரீஸ் நாட்டு இளவரசி, இல்ல நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, எனது வேற ஒருத்தர் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இளவரசி கையில இருக்கிற அந்த லெட்டரை காமிக்கிறோம். இதோ இதை எழுதினவர் தான் நான் லவ் பண்றது, இந்த கவிதைகளை தான் நான் விழுந்துட்டேன், இப்படி ஒரு வார்த்தைகளை நான் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க லவ்வரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ராஜாவுக்கு பக்கத்துல அரண்மனையில வேலை செய்யறவர் மாதிரி லவ் சிக்ஸும் மாறு வேஷத்துல நிக்கிறாரு. ஆனா இளவரசிக்கு தெரியாது அதுதான் லவ் சிக்ஸ் அப்படின்னு. இப்ப அப்படி சீனை கட் பண்ணா வெளியே தான் காமிக்கிறாங்க. வெளியே ஜூலியஸ் சீசரோட பையன் ப்ரூட்டஸ் ஒரு படையவே கூட்டிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு அங்க வந்திருக்காருன்னா, கிரீஸ் நாட்டு இளவரசியை தான் பார்க்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்காச்சு. சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து அப்படி கொஞ்சம் ரொமான்ஸை போடுவோமே சொல்லி உள்ள வரத்துக்கு என்ட்ரன்ஸ்ல நிற்கும் போதுதான் ரொம்ப கெத்தா தன்னோட பருந்தை கூப்பிடுறாரு. அப்படி கைய நீட்டி அந்த பருந்து என்ன காணல இருந்துச்சோ என்னன்னு தெரியல, நேரா வந்து தொப்புன்னு ப்ரூட்டஸ் மேல விழுக ப்ரூட்டஸ் பட்டாருன்னு கீழே விழுந்துட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா மீசையில மண் ஓட்டல அப்படின்னு சொல்லி அங்க நிக்கிறாரு. அப்பதான் பின்னாடி இருக்கிறார், மீசைய
புரியவே இல்லை. அப்புறம் எங்க தெளிவா மண் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பேச, வாய மூடுறா குரங்கு அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. உள்ள ஏற்கனவே கிரீஸ் நாட்டு இளவரசி அங்க நின்னுட்டு இருக்க, அவளை பார்த்தனே ப்ரூட்டஸ் காதல்ல விழுந்தார். ஓ அழகே, நீ இவ்வளவு அழகுன்னு எனக்கு தெரியாது. தெரியாமே உனக்காக நீ நானும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த துணியை வச்சு இழுக்கும் போதான் கற்பனையிலே கிரீஸ் நாட்டு இளவரசியும் ப்ரூட்டஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உன ஸ்டாச்சு அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம லவ் பண்ற அப்படிங்கிற பேர்ல லவ் வசனத்தை ரொம்ப கேவலமா ப்ரூட்டஸ் இளவரசி கிட்ட பேச, பின்னாடி இளவரசியோட அப்பா, அட காதல் கிருக்கே, உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு நீயே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆக, எனக்கும் ஒலிம்பிக்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது என்னோட இஷ்டம், நீங்க இது ஒத்துக்கிட்டேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இளவரசி தன்னோட அப்பா கிட்ட பேச, தன்னோட அப்பாவும் 2 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லி மந்திரிங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்களும் இதுதான் சரி அப்படின்னு சொல்ல ராஜாவும் ப்ரூட்டஸ் கிட்ட சொல்றாங்க, நீங்களும் ஒலிம்பிக்ல சேர்ந்து ஜெயிச்சிருங்க, இது என்ன உங்களுக்கு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ரூட்டஸும் அந்த இடத்துல ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு, மவனை என்னை இப்படியா மாட்டி விடுற, என்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த சீன் எங்கே கட் பண்ணா ஆஸ்டெரிக்ஸையும் ஆப்லிக்ஸ் தான் காமிக்கிறாங்க. என்னடாது இந்த படத்துல ஆஸ்டெரிக்ஸ் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க, இவர் தான் இந்த படத்துல ஆஸ்டெரிக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பன்னிக்குட்டியை அடிச்சு அதை எடுத்துட்டு அப்படி ஜாலியா பேசிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து வழிய விடுங்கயா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்டெரிக்ஸையும் ஆப்லிக்ஸையும் தள்ளி விட்டு நடுவில் ஒருத்தன் ஓடுறான். யாரையா இவன், நம்மளே அடிச்சுட்டு ஓடுறான், நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆப்லிக்ஸ் கையில் இருந்த பன்னிக்குட்டியை சைடில் வச்சுட்டு அப்படி ஒரு ஓட்டம் ஓடுறாரு. பின்னாடி ஆஸ்டெரிக்ஸும் சோமபானத்தை குடிச்சிட்டு ஓடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டாக ஓட அவனுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவனுங்க என்ன இப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள ஆஸ்டெரிக்ஸும் ஆப்லிக்ஸும் நீ வேகமாக வந்து எங்களை பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி ஓடுறாங்க. இதை பார்த்துனே அங்க ஓடிட்டு இருந்தவன், டேய் உலகத்துல என்ன விட பலசாலி எவனுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பக்கத்துல சின்ன குச்சியாட்டு நிக்கிற ஒரு கம்பை உடைச்சு தூக்கி வீச, இந்த ஆளுக்கு ரிவர்ஸ்ல என்ன வருதுன்னா ஒரு பெரிய மரம் தான் வந்து இந்த ஆள் மேல விழுகுது. மலைய சாச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி கீழே விழுக திரும்பியும் ஆஸ்டெரிக்ஸும் ஆப்லிக்ஸ் வந்து அந்த மரத்தை எடுத்து பார்க்கும் போதுதான் உள்ள இருக்கிறவன் உயிரோடு தான் இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ப்ரூட்டஸ் தான் காமிக்கிறாங்க. ப்ரூட்டஸ் எங்க போறாருன்னா ஜூலியஸ் சீசர் பக்கத்தான் போறாரு. ஆனாலும் நம்ம ஜூலியஸ் சீசருக்கு எல்லாருமே ஒரே பையன் கூட பெர்மிஷன் கேட்டுதான் உள்ள வரணும்னு சொல்லி கோட் எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு வழியா கோட் வேர்ட் எல்லாம் சொல்லி ப்ரூட்டஸ் உள்ள வந்துட்டார். அப்பதான் ஜூலியஸ் சீசர் கிட்ட, பா உங்களுக்கு தெரியுமா நானும் ஒலிம்பிக்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, என்னது ஒலிம்பிக்கா நீயா அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டியே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டேன்னே ப்ரூட்டஸ்க்கு செம்மையா கோவம் வருது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாவே அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. சரி என்னமோ பண்ணி தோலை, என் மானத்தை மட்டும் வாங்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி சீசர் பெர்மிஷன் கொடுக்க ப்ரூட்டஸ் அங்கிருந்து கிளம்பார். போனவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திரும்பி வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒலிவ்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, ஏன் முன்னாடியே அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ஜூலி சீசரும், இல்லையே உங்ககிட்ட அப்படி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு எல்லாமே மறந்து போய் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசரோட கையில குடுத்துட்டு ப்ரூட்டஸ் அப்படியே போற மாதிரி போய் தூணுக்கு முன்னாடி ஒளிஞ்சு நின்னு பாக்குற, நம்ம அப்பா அதை சாப்பிட்றாரா இல்லையா அப்படின்னு. ஆனாலும் ஜூலியஸ் சீசருக்கு தன் பையன் மேல ரொம்பவே நம்பிக்கை ஜாஸ்தி. நம்ம கையில இதை பாசமா கொடுக்குறானா, இதுல என்ன வேணாலும் ட்விஸ்ட் அவன் வச்சிருப்பானே அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் பாசமா வளர்த்துட்டு இருந்த சிறுத்தையை கூப்பிட்டு அதை சாப்பிட சொல்ல, பார்த்தா சிறுத்தை அந்த இடத்துல மயங்கி விழுந்து, ஜஸ்ட் மிஸ் இல்ல சிறுத்தைக்குள்ள நம்ம தான் மயங்கி விழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சீசர் நினைக்க,
ப்ரூட்டஸ் இந்த தடவையும் தப்பிச்சிட்டே நீ, சரி அடுத்தது உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா லவ் சிக்ஸ் தான் காமிக்கிறாங்க. லவ் சிக்ஸ் கிராமத்துக்கு வந்து தலகில தொங்கி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஊர் மக்கள் வந்து லவ் சிக்ஸ பார்த்து, ஐயோ லவ் சிக்ஸ் தெரியாம தலகில தூக்க மாட்டேன், காதல் பைத்தியத்துல என்ன பண்றதுன்னு அவனுக்கே புரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறதான் லவ் சிக்ஸ் சொல்றான், சச்ச நான் எதுக்கு சாகணும், நான் தலையில தொங்கி யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி நம்ம ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்துதான் ஜெட்டாஃபிக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து, தம்பி நீ ஏன் கவலைப்படுற, உன் கூட தான் நான் இருக்கேன், ஆஸ்டிரிக்ஸ் இருக்கான், ஆப்லிக்ஸ் இருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னோட சோமபானமும் இருக்கு, நீ ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையுமே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்ன கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப சியரப் பண்றாங்க லவ் சிக்ஸ். இது எல்லாத்தையுமே ப்ரூட்டஸோட ஆளுங்க பவுண்டரிக்கு வெளியே நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் சரி பாத்துக்கலாம், இது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, இல்ல இல்ல இத போய் நம்ம ப்ரூட்டஸ் கிட்ட சொன்னோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் இன்னொருத்தன் சொல்ல, ரெண்டு பேரும் ப்ரூட்டஸ் கிட்ட போறாங்க. இப்போ ப்ரூட்டஸ் தான் காமிக்கிறாங்க, அட இவர் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பாருன்னு பார்த்தா இவர் ட்ரைனிங் எடுக்கல, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் ஒரு ஆளை செட் பண்ணிட்டு இவர் நல்லா சொகுசா அந்த இடத்துலயும் போய் மல்லாந்து படுக்கிறார். ஆனாலும் இந்த ட்ரைனர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் போய், தலைவா இப்படி மல்லாக்க படுத்தா மாப்பிள்ளை எல்லாம் ஆக முடியாது, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இந்த மெயின்டைன் தான் ப்ரூட்டஸ் ஒரு கனவை கண்டுட்டு இருப்பார். அதாவது அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு அவங்க அப்பாவோட இடத்துக்கு இவர் போய் நாட்டை ஆடுற மாதிரி இந்த கனவை கண்டுட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயினர் வந்து டிஸ்டர்ப் பண்ணால, இந்த ட்ரெயினரை கொண்டு போய் புள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை வச்சு அந்த ட்ரெயினரை கூட்டிட்டு போக, அன்னைக்கு நைட்டு ப்ரூட்டஸ் மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு ஆளை போய் பாக்குறாரு. அவரை பார்த்தாலே ஒரு பெரிய சூனியக்காரர் மாதிரி தான் தெரியுது. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒலிம்பிக்ல நான் வின் பண்ணும், நான் மட்டும்தான் வின் பண்ணும், அதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கேட்க, நீங்க இங்க வரீங்கன்னு சொன்னப்பவே எல்லாத்துக்குமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் தலைவா, இதோ இந்த பச்சை கலரா இருக்குல்ல இதை மட்டும் நீங்க விளையாட போறதுக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, சரி ரைட்டு இப்போ எங்க அப்பாவை கொடுறதுக்கு எனக்கு ஒன்று வேணும், அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த சூனியக்காரனும் ஒரு சின்ன பொம்மைக்கு மந்திரம் போட்டு அந்த பொம்மைய பெருசாக்குறான். அந்த பொம்மை வந்து ஒரு உப்பு பாட்டில கொடுக்க, இதை கொண்டு போய் உங்க அப்பா குளிக்கிற தொட்டியில போடுங்க, அப்புறம் பாருங்க நீங்க தான் அடுத்த அரசர் அப்படின்னு சொல்ல, இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ப்ரூட்டஸ் கிளம்பிடுறாரு. இப்ப அப்படி சீனை கட் பண்ணா லவ் சிக்ஸ் ஆஸ்டிரிக்ஸ் ஆப்லிக்ஸ் இவங்க எல்லாம் கடல் வழியா கிரீஸ் நாட்டுக்கு வராங்க. லவ் சிக்ஸும் பல கனவுகளோட அங்க டிராவல் பண்ணி வரும்போது தான் அப்படியே கேமராவை மூவ் பண்றாங்க, பார்த்தா இவங்க மட்டும் இல்ல உலகத்துல பல இடத்துல இருந்து இந்த ஒலிம்பிக் கேம்க்காக அப்படியே கடல் வழியா பயணம் செஞ்சு நிறைய பேர் வராங்க. ஒரு வழியா கிரீஸ் நாட்டுக்கு வந்தாச்சு. அந்த நகரமே அப்படி திருவிழா கோலமா இருக்கு. சரி வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இனி அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்டிரிக்ஸும் ஆப்லிக்ஸ் அப்புறம் லவ் சிக்ஸ் இவங்க எல்லாம் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம வாங்க போறப்பதான் அங்க மூணு மாக்கானுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மூணு மாக்கானுங்க நம்ம ஆளுங்களை பார்த்து, உங்களை பார்த்தா ஒலிம்பிக் கேம் விளையாட வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நக்கலா கேள்வி கேட்க, பின்னாடி இருந்த ஆப்லிக்ஸ், தலைவரே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வர ஆப்லிக்ஸ பார்த்தனே மூணு மாக்காங்களும், ஒலிம்பிக் தானே நீங்க தாராளமா விளையாடலாமே, இந்தப்பா சாருக்கு ஒண்ணுக்கு மூணு ஃபார்மா கொடு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே உள்ள அனுப்பிச்சு விட, ப்ரூட்டஸ் என்ன பண்றாரு, பாசமா அவர் அப்பாவை போய் பாக்குறாரு. அவங்க அப்பாவும் ரொம்ப டென்ஷனா குளிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான், என்னப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கியா, நான் உனக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரூட்டஸ் சொன்ன உடனே, சீசர் இந்த தடவை என்ன கொள்றதுக்கு எதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ அதை என்ன சொல்லலாம், உன் டென்ஷனை குறைக்க நீ குளிக்கிறப்போ இதை மட்டும் போட்டு குளிச்சுனா உன் டென்ஷன் எல்லாம் போய் உன் வயிறெல்லாம் அப்படியே கிளியர் ஆகி உன் ஃபேஸ் பிரைட் ஆயிரும்னா பாத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே பேசாம நேரா ஜூலியஸ் சீசர் குளிக்கிற அந்த பூல்ல போய் சால்ட்ட மொத்தமா கலந்துட அப்படியே கலர் மாறிது. இத பத்தி அந்த ஆள சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி இதையும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி, வாப்பா நீ போய் குளி, என்ன கொஞ்சம் கலர் மட்டும் மாறி இருக்கு, அது வேற ஒன்னும் இல்ல பன்னீர் ரோஸ் ஃப்ளேவர் அவ்வளவுதான், நீ போய் குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் அந்த இடத்துல கிளம்ப சீசர் போய் அந்த இடத்தையே பாக்குற. பார்த்தா அந்த இடமே கொப்பளிக்குது. இதுலயும் இவன் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பாப் டெஸ்ட் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்பதான் ப்ரூட்டஸ், தப்புச்சிட்டான் என் கிழவன், இவனை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் வெளியே போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஆஸ்டிரிக்ஸ் ஆப்லிக்ஸ் தான் காண்கிறாங்க. இவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கையோட
கேம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துக்குள்ள தான் போறாங்க. போனே மச்சான், இவங்க என்ன மச்சான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க, என்னதையோ போட்டு அடிக்கிறானுங்களே அப்படின்னு பேச, அப்பதான் ஆஸ்டிக் சொல்றாரு, விடு மச்சான், உன்ன மாதிரி அவனுங்க அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வேகமா ஒருத்தன் ஓடிட்டு இருந்தாலே அவனை காமிக்கிறான். டே, அவன் அவ்வளவு பெரிய மரத்தை தூக்கி போட்டும் இங்க ஓடிட்டு இருக்கான், உண்மையாலுமே அவன் செம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆளு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நின்ன இடத்துலயே ஜாகிங் போயிட்டு இருந்தவன் அப்படியே தொபுக்கடின்னு விழுந்துடுறான். போச்சு தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ பாக்க போலான்னு பார்த்தா இந்த ப்ரூட்டஸ் சாம சோம்பேறி, அவரு குளிக்க மாட்டேன்னு சொல்லி தளபதி குளிக்க சொல்லிட்டு அவரு தூங்க போயிட்டாரு. தளபதி கிட்ட வந்து, தலைவா இந்த மாதிரி அந்த சோம்பவான் ஆளுங்க வந்துட்டாங்க, இனி அவ்வளவுதான், நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காதற விட விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் தளபதி குளிக்க போறார். அவருக்கு அவர் சந்தோஷம். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒலிம்பிக் கிரவுண்ட் தான் காமிக்கிறாங்க. அங்க எல்லா நாட்டவரும் அவங்கவங்க கொடியை பிடிச்சிட்டு வரும்போது அங்க ஒரே உற்சாகம் ஆரவாரம் தான். ஆனா கவுல் கிராமம் உள்ள வரும்போது யாருக்குமே இந்த கிராமத்தை பத்தி தெரியவே இல்லை. அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த கிரவுண்ட்ல இருக்கு. ஆனா இளவரசி மட்டும் இவங்க வரது பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. சரி, எல்லாரும் வந்தாச்சு, சீசரும் போட்டிய தலைமை தாங்கியாச்சு. அப்புறம் என்ன, போட்டிய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஜாவலின் த்ரோ கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே சம சூப்பரா ஜாவலின் த்ரோ பண்றாங்க. இப்போ அடுத்துதான் ஜாவலின் த்ரோக்கு வர போறது நம்ம ப்ரூட்டஸ் தான். அவர் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரூம்குள்ள உட்காந்து அந்த சூனியக்காரர் கொடுத்த அந்த பச்சைக்கல் ட்ரிங்கை குடிச்சோனே நம்ம ப்ரூட்டஸே அவர் இப்படி மாறுவாருன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. உடம்புல அப்படி ஒரு கட்டிங்ஸ், கை காலாம் சும்மா வீங்கி போய் வெளியே வராரு. பார்த்தா பைல்வான் மாதிரி வெளியே வர, சும்மா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு. இதை பார்த்துனே இளவரசிக்கு ஐயோ என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் ப்ரூட்டஸ் ஜாவலின் த்ரோ பண்ணலாம்னு சொல்லி வரும்போது காத்து போக அவ்வளவுதான், ஈட்டியோடய இவரும் சேர்ந்து காத்தா பறக்குறாரு. சும்மா சுத்தி சுத்தி கடைசியில சீசருக்கு பின்னாடியே வந்த விழுக சீசர் திரும்பி பாக்குற, ஐயோ இத பெத்ததுக்கு ஒரு கிலோ அரிசியை பெத்திருந்தா பொங்கி அது சாப்பிட்டுருக்கலாம், இவனா போய் பெத்தமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்தபடியா டிஸ்க் த்ரோ, சும்மா ஜெய்ஜான்டிக்கா ஒரு ஆள் வந்து டிஸ்க தூக்கி வீச சம தூரத்துல போய் விழுகுது. இப்போ கவுல்கராம சார்பா யாரு வரப்போறா அப்படின்னா ஆஸ்டிரிக்ஸ் தான். சோமபானத்தை குடிச்சிட்டு சும்மா தெம்பு ஏத்திட்டு டிஸ்க வச்சு இப்படி சுத்தலாமா அப்படி சுத்தலாமா ட்ரை பண்ணிட்டு வந்தவர் எப்படி சுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி வீசினவரு பார்த்தா அந்த ஒலிம்பிக் கிரவுண்டோட பவுண்டரியில இருக்கிற அந்த சிலைக்கு குறி வச்சிருக்காரு. சிலையோட ஒரு கை உடைய அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆரவரமா கை தட்டுறாங்க. அடுத்தது அந்த இடத்துக்கு வரப்போறது யாருன்னா ஒரு குண்டு மஸ்தான் தான். இப்ப நடக்க போறது ஷார்ட் புட், சும்மா அவர் கையில இருக்கிறத அப்படியே தூக்கி வீச ஸ்ட்ரீம் லெவல்ல போய் விழுகுது. அடுத்துதான் அந்த இடத்துக்கு ஆப்லிக்ஸ் வராரு. நையாது பெரிய குண்டாட்டம் ஏதாவது குடுப்பீங்கன்னு பார்த்தா இத்தனை கோழி குண்டை குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வீச ஆப்லிக்ஸ் அதே சிலைய தான் குறி வைக்கிறார். உனக்கு தான் ஒரு கை இல்லையே, எதுக்கு இன்னொரு கை அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு கைய உடைக்க கொண்ட ஆடியன்ஸ் எல்லாருமே கவுல் கிராமத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன ஆளுங்கயா இவங்க அப்படின்னு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ப்ரூட்டஸ் தான் காண்கிறாங்க. போச்சு என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்கும் போதுதான் நின்ன இடத்துலயே ஓடுவாளே ஆவந்து, இத தானே நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எங்க கேக்குறீங்க அப்படின்னு. என்னது நீ சொன்னியா, என்ன சொன்ன அப்படிங்க தலைவா, அவங்க கேள்வி சோமபான் இருக்கு தலைவா, உங்களை யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. என்னது சோமபானமா, ஏண்டாடே இத சொல்லாம நீ என்கிட்ட என்னென்னமோலாம் பேசிட்டு இருக்கிய அப்படின்னு. இல்ல தலைவா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னனே அப்படின்னு சொல்லி தளபதிய கை காமிக்கிறாரு. அடே கூட இருக்கிற நீங்களே குழி பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போய் ஜட்ஜஸ் கிட்ட இந்த மாதிரி இந்த மூணு பேருமே ஏதோ ட்ரக் எடுத்திருக்காங்க, இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி அது உண்மை இல்லையான்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிங்க போடுறாங்க. என்ன டெஸ்டிங் அப்படின்னா மூணு வண்டை எடுத்துட்டு வர சொல்லி இவங்க மூணு பேரையும் மூத சொல்றாங்க. பார்த்தா அது புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி விரிய, ஆமாயா ப்ரூட்டஸ் சொன்னது சரிதான், இவங்க ஏதோ ஒரு கோல்மால பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆக இவங்க மூணு பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அந்த கேம்ல இருந்து போச்சு எல்லாமே போச்சு, இந்த சுமபானத்தை தான் நம்பி என் காதல் சக்சஸ் ஆகும் சொல்லி வந்தேன் இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி லவ் சிக்ஸ் ஒரு இடத்துல ஃபீல் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் ஆஸ்டிரிக்ஸும் ஆப்லிக்ஸும் போய், ஏண்டா இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ற, உன் கூட நான் இருக்கேன் ஆப்லிக்ஸ் இருக்கான், இதுக்கப்புறம் என்னடா பயம் அப்படின்னு சொல்ல, அதுதான்டா பயமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது தான் ஆஸ்டிரிக்ஸ் லவ் சிக்ஸ் இன்னமும் என்கரேஜ் பண்றாரு. விடு விடு நம்ம கிட்ட இருக்கிறது பாலம் வேறடா, வா வா உனக்கு அதுக்குண்டா நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆப்லிக்ஸ பஞ்சிங்
பேகா யூஸ் பண்றான். என்னடா பஞ்ச் பண்ற, நான் சொல்றேன் பார், இப்படிதான் பஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி லவ் சிக்ஸ் அவர் குத்து குத்த அவ்வளவுதான். ஆப்லிக்ஸ் குத்தி லவ் சிக்ஸ் இருப்பாரா? புரூட்டஸ் பறந்த மாதிரியே மேல போய் கீழே வந்து விழுகிறாரு. பார்த்துட்டு ஆஸ்டிரிக்ஸ் ஆப்லிக்ஸ் கிட்ட, என்ன மச்சான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, ஆப்லிக்ஸ், மச்சான் நான் கத்த கொடுத்த மச்சான் அப்படின்னு சொல்ல, அடப்போட அப்படின்னு சொல்லி லவ் சிக்ஸ் ரொம்பவே அந்த இடத்துல ஃபீல் ஆகுறாரு. அப்பதான் லவ் சிக்ஸ் கிராமத்துல பாட்டு பாடுற ஒருத்தர் வந்து லவ் சிக்ஸ் கிட்ட, இங்க பாரு நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய பலம் காதல் பலம் தான், அதுதான் உங்ககிட்ட இருக்கே, முதல்ல வாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெம்பா பேச லவ் சிக்ஸ் என்ன பண்றாரு, கிரீஸ் நாட்டு இளவரசியான ஐரனை பார்க்க வர்றாரு. யார கூட கூப்பிட்டு? ஆப்லிக்ஸ கூட கூப்பிட்டு. மச்சான் ஆப்லிக்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஆப்லிக்ஸ் அப்படின்னு சொல்ல, கிரீஸ் நாட்டு இளவரசியும் வெளியே வராங்க. சரி சரி நீ கீழே சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்ல, இளவரசி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இல்லாம ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஐயோ இவ வேற இப்படி ஜம்ப் பண்றாளே அப்படின்னு சொல்லி, ஐயோ எப்படி பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஆப்லிக்ஸ் வந்து அலேக்கா கிரீஸ் நாட்டு இளவரசியை பிடிக்க, அப்பாடா அப்பதான் லவ் சிக்ஸ்க்கு உயிரே வந்துச்சு. லவ் சிக்ஸும் கிரீஸ் நாட்டு இளவரசியும் தனியா போய் உட்காந்து பேசுறாங்க. சரி சரி சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொதருக்குள்ள போய் உட்கார்ற ஆப்லிக்ஸ் அப்பதான் கவனிக்கிறாரு, கிரீஸ் நாட்டு இளவரசியோட நாயும் ஆப்லிக்ஸோட நாயும் பிக்அப் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் காதல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு குடூரத்துக்கு குமரின ஆப்லிக்ஸ் டக்குன்னு திரும்பி பார்த்தா லவ் சிக்ஸும் கிரீஸ் நாட்டு இளவரசியும் பேசிட்டு இருந்தவங்க திரும்பி வந்துட்டாங்க. போதும்பா இதுக்கப்புறம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்பதான் கிரீஸ் நாட்டு இளவரசி, இப்ப நான் எப்படி மேல போறது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆப்லிக்ஸ், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் மேல போய் இருக்கிற பிசிட் எல்லாம் கட்டி கீழே போடுறேன், நீங்க அப்படியே மேல வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்லிக்ஸ் மேல போய் கடகடகடன்னு அங்க இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் கட்ட அந்த டைம் தான் புரூட்டஸ் அங்க குதிரையில வர்றாரு. புரூட்டஸ் பார்த்தனே லவ் சிக்ஸும் கிரீஸ் நாட்டு இளவரசியும் அப்படியே போய் ஒளிய, அப்பதான் ஆப்லிக்ஸ் இந்தாப்பா கீழே போட்டேன் சீக்கிரம் மேல வாங்க அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் கீழே போட புரூட்டஸ் என்ன நினைச்சிட்டாரு, என் மேல ஐரனுக்கு என்ன காதல், மத்தவங்க மட்டும் நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டை பிடிக்க ஆப்லிக்ஸ் அப்படியே இழுக்கிற கிட்ட போய் பார்த்தா அப்பதான் தெரியுது இது புரூட்டஸ். ஐயோ இவன் எங்க இங்க அப்படின்னு சொல்லி அப்படியே விட புரூட்டஸ் தன்னோட குதிரை மேல உட்கார குதிரை டக் டக் டக்குன்னு புரூட்டஸ கூட்டிட்டு அப்படியே போயிருச்சு. இப்ப அடுத்த நாள் புரூட்டஸ் என்ன பண்றாரு, அந்த ஒலிமை கேம்ல ஜட்ஜஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் வேலை பேசுறாரு, நிறைய தங்க காயின கொடுத்து அவங்க, சச்சா நாங்க இத பாரம்பரியமா நடத்திட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நாங்க சுத்தமா வேலை போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க வெல போக வேணாம் உங்க உயிரை வேணா இதுக்கு விலையா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேச, இல்லையே அப்படின்னு நாங்க கனவுல வேணா சொல்லுவோம் நேர்ல எல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிளேட்ட மாத்தி போட்டுறாங்க. இது புரூட்டஸோட ஃபர்ஸ்ட் பிளான். அடுத்த பிளான் என்னன்னா அந்த சூனியக்காரனை வச்சே ஜைஜாண்டிக்கா ஒரு ஆளை ரெடி பண்ண அந்த ஆளை ரெஸ்லிங் மேட்சுக்கு ஒலிம்பிக் கேம்ல இறக்கி விடுறாங்க. அவனும் சும்மா வரவங்க எல்லாம் ரைட் லெப்ட் அப்படின்னு சொல்லி பரோட்டா மாதிரி புரட்டி போடுறான் அந்த இடத்துல. இதை பார்த்துட்டு ஆஸ்டிரிக்ஸும் ஆப்லிக்ஸும், ஐயோ நம்ம பையன் ரொம்ப பாவமாச்சு, இவன் கிட்ட போய் எப்படி இவன் சமாளிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டிரிக்ஸ் சொல்றாரு, டேடே கொஞ்சோண்டு சோபமானம், கொஞ்சோண்டு வேணாம் ஒரு சுட்டு சோபமான நம்ம பையனை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல ஆப்லிக்ஸ், கிடையவே கிடையாது முடியாது, அவன் காதல்ல ஜெயிக்கணும், காதலுக்கு முதல்ல முக்கியமே நேர்மை தான் அப்படின்னு சொல்ல, இவன் ஒருத்தன் இந்த நேரத்துக்கு நேர்மா நியாயம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு, சரி அட்லீஸ்ட் இந்த ஹெல்மெட்டையாவது போட்டு அனுப்புவோமே அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை போட்டுட்டு லவ் சிக்ஸ உள்ள அமிச்சுடாரு. பாவம் லவ் சிக்ஸ் அதை போட்டுட்டு கண்ணு கூட சரியா தெரியல அவருக்கு, எங்க இருக்கான் வாடா வாடா அப்படின்னு சொல்லி அந்த குண்டு மஸ்தான் வேற எங்கேயும் நிக்க லவ் சிக்ஸ் வேற ஏதாவது இடத்த பார்த்து சண்டை போட அவன் திரும்பினே ஒரு கத்து கத்துறான் பாருங்க அவ்வளவுதான், லவ் சிக்ஸ் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுகிறார் அவ்வளவுதான். புரூட்டஸ்க்கு இப்ப ஒரு புது தெம்பே வந்துருச்சு, எல்லா கேம்லயுமே சீட் பண்ணியே ஜெயிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜஸும் அக்செப்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸுக்குமே புரூட்டஸ் பண்றது செம சீட்டிங்னு தெரியுது, அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையுமே பார்த்த ஆஸ்டிரிக்ஸ் பொறுமை இழந்து சீசர் கிட்ட போய், நீங்க ஒரு கண்ணியமான அரசருன்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட அரசரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல அரசே, இந்த அரசவையையும் இந்த அரசரையும் நான் அவமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேச, தம்பி இது ஒன்னும் மாளிகையில கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி சீசர் அந்த இடத்துல யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நேர்மையான ராஜாவும் கூட, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே இவங்க எல்லாருமே சீட் பண்ணிதான் இந்த கேமை ஜெயிச்சாங்கன்னா நான் அத்தனை பேருமே டிஸ்குவாலிஃபை பண்றப்பா ப்ராமிஸ்பா அப்படின்னு சொன்னனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பைனலா நான் ஒரு கேமை வைப்பேன், அதுதான் குதிரை ரேஸ், அதுல யாரும் கோல்
கோல்மால் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கஹுல் கிராமத்துக்கு இது ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு இது கை வந்த கலையாச்சு. அப்பதான் ப்ரூட்டஸ்க்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இந்த கிழவன் ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆப்போசிட்டாவே எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சூனியக்கார அனுப்பிச்சு வச்ச அந்த குள்ள மனிதனை போய் பாக்குறான். டேய், உனக்கு எத்தனை தடவை பிளானிங் நான் போடுறது? நீ பிளான் பண்றியா இல்ல இந்த டே உன்ன கொள்றதுக்கு நான் பிளான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த குள்ள மனிதன், தலைவா இரு தலைவா, சூப்பரா ஒரு மேட்டர் ரெடி பண்ணிருக்கேன், இதா மட்டும் உங்க அப்பா பாத்தாரு அவ்வளவுதான் செத்தார் அப்படின்னு சொல்ல அப்படி என்னடா மேட்ரு அப்படின்னு கேக்குறப்பதான் அவன் சொல்றான், இங்க பாரு தெளிவா, இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடி, இது ஒரு 5 செகண்ட் பார்த்தா போதும், அதுல இருக்கிற விஷ ஊசி சதக் சதக்குன்னு வந்து அந்த உடம்புலயே குத்த அவ்வளவுதான் உங்க அப்பா காலி அப்படின்னு சொல்ல, சூப்பரா இப்பதாண்டா நீ கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலிய சீசரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு ப்ரூட்டஸ். பா, நான் உனக்காகவே ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன அழகு தெரியுமா, இப்ப விட நீ சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்திருப்பியோ, அதான் அந்த அழக நான் பாக்கணும்ப்பா, இதோ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கண்ணாடி உனக்கு அப்படியே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இளமையா இருந்தியோ அதே மாதிரி நான் மாத்தும், ஒரு 5 செகண்ட் நீ உன் அழக அந்த கண்ணில ரசிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாரு. ஜூலியஸ் சீசரும் யோசிக்கிறாரு, இதுலயும் ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருப்பானோ அப்படின்னு. கண்ணாடில இருந்து அந்த திரையை எடுத்தனே பாக்கலாமா வேணாமா, பாக்கலாமா வேணாமா, வேணா அந்த டெஸ்டரை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனே கிளவ இந்த வட்டியும் தப்பிச்சிட்டாயா, காடு வாவானாலும் வீடு போப்போன்னு சொல்ல மாட்டீங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான யோசிக்கிறார். மறுபடியும் அந்த சூனியக்காரரை கூப்பிட்டு, இங்க பாரு இந்த டைம் பவர் மெடிசன் குடிச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு மெடிசனை எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொன்னே அவனும் ஒரு மருந்து எடுத்து குடிக்கிறான். இது என்னது இது அப்படின்னு கேட்க, தலைவா இதை குடிச்சா நீங்க அப்படியே சாம தெம்பா ஆயிடுவீங்க, உங்களுக்கு அப்படியே சூப்பர் பவர் வந்துடும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜாகிங் போனான் இல்லையா அவனை வச்சு ப்ரூட்டஸ் ஒரு டெஸ்டிங் போறான். இந்தா இத குடி என்ன ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி அவன் குடிச்சா காத்தோட காத்தா கலந்துட்டான். பத்தியா, நானும் எங்க அப்பன மாதிரி இருக்கிறதான் எனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சோபமான தாத்தாவை தேடி போறாங்க. அங்க அவர் எப்பவும் போல ஒரு மீட்டிங்க போட அந்த மீட்டிங் நடுல மாறு வேஷத்துல வந்த ப்ரூட்டஸோட ஆளுங்க எப்பவும் போல சோமபான தாத்தாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இத பத்தி தாத்தாவோட கூட்டாளி ஒருத்தர் ஆஸ்டிரிக்ஸ் கிட்டயும் ஆப்லிக்ஸ் கிட்டயும் சொல்ல அடிச்சு புடிச்சு சோமபான தாத்தா இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஆஸ்டிரிக்ஸ் ஆப்லிக்ஸ் மறுபடியும் என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கடா இப்படி சோமபான செய்ய அப்படின்னு சொல்ல, சரி தாத்தா செய், உனக்கு தான் அது கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே பேசுறாரு ஆஸ்டிரிக்ஸ். ஆனா என்ன பேசுறாருங்கிறது புரியவே இல்ல. அப்புறம் சோமபான தாத்தாவும் அந்த சோமபானத்தை ரெடி பண்ண ப்ரூட்டஸ் அந்த இடத்துக்கு வர, என்ன எல்லாம் ரெடி ஆயாச்சா அப்படின்னு சொல்லி அந்த குள்ள மனிதனை வச்சு ஒரு டெஸ்டிங்க போட அவன் அப்படி அங்க இருக்கிற ஆளை சும்மா தூக்கி வீசுறான். ஓகே ரைட், இதுதான் இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஒலிம்பிக் கேம் நடக்கிற இடத்துக்கு கேத்தா போறாரு ப்ரூட்டஸ். எதுக்கு? குதிரை ரேஸ்க்கு. அங்க இவரை மாதிரியே பல நாட்டவங்க குதிரை ரேஸுக்கு தன்னோட வண்டிங்களை ரெடி பண்ணிட்டுதான். அப்படி கேமராவை திருப்புறாங்க, பார்த்தா ப்ரூட்டஸ் கூட இருப்பா இல்லையா, அதான் இந்த ஜாகிங் போறவன். அவனும் அந்த 3 ஜட்ஜஸும் எப்படியும் ப்ரூட்டஸ் சோமபானம் குடிச்சிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப டெஸ்டிங்க போடுவாங்க. அந்த டெஸ்டிங்க பண்ண கூடாதுன்னா எது இருக்க கூடாது, அந்த வண்டு அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க. கடைசியில அந்த ஜட்ஜஸ வச்சே அந்த வண்டி எல்லாத்தையுமே சாப்பிட வைக்க அவ்வளவுதான், இருக்க போற ஒரே ஒரு எவிடன்ஸும் காலி. இப்போ ஒலிம்பிக் கிரவுண்ட்ல குதிரை ரேஸும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ப்ரூட்டஸ் நினைச்சபடி ப்ரூட்டஸ் வச்சிருந்த பல தடைகள்ல அங்க இருந்த மத்த நாட்டவர்கள் சிக்க அவங்க எல்லாருமே தோத்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வண்டியும் செமையா டேமேஜ் ஆகுது. ஆனா இது எதுலயுமே சிக்காம 3 நாடு மட்டும் முன்னேறி போக அதுல ப்ரூட்டஸும் ஒருத்தவங்க, சரி சரி வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் என்ன பண்றாரு, அந்த இன்னொரு நாட்டவர் கூட சண்டை போட அப்பாடா நம்மளுக்கு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி, லவ் 6 நீங்க 2 பேர் வாட்டிக்கு சண்டை போடுங்கடா, நான் வாட்டுக்கு முன்னாடி போறேன்னு சொல்லி முன்னாடி போக இந்த ஆள் கூட சண்டை போட்டு இங்க வந்துட்டாரு, உன்னை மட்டும் விட்டு வைப்பனா அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 தடைகளை லவ் 6 கொடுக்க லவ் 6 அந்த தடைகளை மாட்டிடுறாரு. அவ்வளவுதான் எல்லாரையும் ஒழிச்சாச்சு. நான் மட்டும்தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி குதிரை மேல கெத்தா போயிட்டு இருந்த ப்ரூட்டஸ்க்கு ரீஸ் நாட்டு இளவரசி ஒரு ஆப்ப வைக்கிறாங்க. என்னன்னா அவங்களோட ஷால் அப்படி தூக்கி வீச அந்த ஷால் ப்ரூட்டஸ் மேல வந்து பட்டு ப்ரூட்டஸ்னால ரேஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. இந்த நேரத்துல முன்னேறி போற லவ் 6 மறுபடியும் ப்ரூட்டஸ் வந்து அவரோட வீல உடச்சு விட லவ் 6 அப்படியே ஒரு பக்கமாவே வண்டி ஓடிட்டு
என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஆஸ்டிக்ஸ் அவரோட குதிரை வண்டியை எடுத்துட்டு வேகமா வர அப்படியே கை மாத்தி விட்டுருக்காரு. இவ்ளோ பண்ணியும் உன்னை ஜெயிக்க விட்டுருவனா அப்படின்னு சொல்லி ரூட்டஸ் இப்ப என்ன யோசிக்கிறாரு, தான் குடிச்ச சோமபானத்தை குதிரைக்கும் கொடுக்க குதிரை சும்மா வேகமா ஓட லவ்சிக்ஸ் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆடியன்ஸ்க்கு மத்தியில ப்ரூட்டஸ் ஜெயிச்சிருவாரு. என்னையா நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனாலுமே அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது ப்ரூட்டஸ் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு. ஜூலியஸ் சீசருக்கும் ரொம்ப பெருமை பத்தியா, நான் சொன்னேன்ல இந்த கேம்ல யாருமே நம்மளை ஏமாத்த முடியாது அப்படின்னு. இருந்தாலும் ஏன் பையன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேச ப்ரூட்டஸ் தான் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. யாராலையுமே ஒண்ணுமே பேச முடியாத டைம்ல நம்ம தைரியசாலி ஆஸ்டிக்ஸ் நான் வரண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாரு. ஆமா, நீங்க எப்படி சொல்லலாம் அவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அவர் வந்துட்டாரு, நீங்க இதை கூட கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேச ப்ரூட்டஸ்க்கு சாமையா கோந்துச்சு. நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிச்சவனங்களையும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெத்தா பேச, யாரு நீயா ஜெயிச்ச, இரு இரு உன்னோட லட்சணம் என்ன நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸோட குதிரையோட நாக்க காமிக்கிறாங்க. பார்த்தா அது ப்ளூ கலர்ல இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா அரசே, சோமபானம் குடிச்சா இப்படிதான் ப்ளூ கலர் ஆகும். எங்க ப்ரூட்டஸோட நாக்க காமிக்க சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்னு சொல்ல ப்ரூட்டஸ் காமிக்கவே முடியும். நான் எதுக்கு காமிக்கிறோம், நான் நேர்மையா தான் ஜெயிச்சேன், நான் அப்படிலாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சீசர் அந்த இடத்துல ப்ரூட்டஸ்க்கு உத்தரவு போடுறார். உன் நாக்க நீ இப்ப காமிச்சே ஆகும். பார்த்தா ப்ரூட்டஸோட நாக்கும் ப்ளூ கலர் தான் இருக்கு. சோமபான தாத்தா கிட்ட ஆஸ்டிக்ஸ் அப்படியே ஒரு கண்ணை காமிச்சு பேசிருப்பாரு இல்லையா, அது இதுதான். நீங்க சோமபானம் செஞ்சு கொடுங்க, ஆனா சோமபானத்தை குடிச்சா நாக்கு ப்ளூ கலர்ல மாறுற மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாரு. சீசர் இப்ப ஜெயிச்ச வரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். அப்ப ஜெயிச்சது யாரு, லவ் சிக்ஸ் தான். இந்த விஷயத்த சொன்னனே ப்ரூட்டஸ்க்கு சாமையா கோவம் வந்துருச்சு. ஜூலியஸ் சீசரையும் ரவுண்டு கட்டிட்டாரு தன்னோட படை வீரர்களை வச்சு. ஆனாலும் ஜூலியஸ் சீசர் சும்மா ஸ்ட்ராங்கான அரசர், சும்மா பொழுச்சுன்னு தான் பையன் கணத்திலே வைக்க அவ்வளவுதான், அப்படியே பையன் கண்ணும் சுருங்கி போச்சு. அப்பதான் ஆப்லிக்ஸ், என்ன அரசே உங்களுக்கு சரியா அடிக்க கூட தெரியல அரசே, போங்க அப்படின்னு சொல்லி ஒரு எத்து விடுறாரு. அப்படியே வானத்துல வண்டத்து பூச்சி மாதிரி பறக்குறாரு. அப்புறம் என்ன, லவ் சிக்ஸ் நினைச்ச மாதிரி கிரீஸ் நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நைட்டு சமையா பார்ட்டி அங்க நடக்குது. அந்த பார்ட்டிக்கு யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்ல கிளியோபட்ராக்கு 3 மாசத்துல மாளிகை கட்டி கொடுத்துருப்பாருல நம்ம கொத்தனாரு, அவரு வராரு. வாமச்சான் வாமச்சான் சொல்லி ஆஸ்டிக்ஸ் அவரை இன்வைட் பண்ண அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஆப்லிக்ஸ் போட்ட பால வச்சு விளையாட, அட இது என்ன போல தெரியலையா, ஃபுட்பாலுங்க. அந்த பால் இன்னொருத்தர் கைக்கு போக அதே போல அவரு பேஸ்கெட் பாலா யூஸ் பண்றாரு. சோ இப்படி விளையாட ஆரம்பிச்சுதான் ஃபுட்பாலும் பேஸ்கெட் பாலும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிற லவ் சிக்ஸையும் கிரீஸ் நாட்டு இளவரசியும் காமிச்சிட்டு படத்தை முடிக்கிறாங்க. சே, ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் விட இது சூப்பரா இருக்குல்ல, அட இன்னும் 4th 5th இருக்குங்க, அதுவும் அனிமேஷன் மூவி, அதையும் நம்ம மூவி சேனல்ல சீக்கிரமாவே போட போறோம். அதை பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம மூவி சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போட வீடியோஸ் ஒண்ணுக்குன்னே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ அண்ட் பை பை.